நம்ம ஒரு மொபைல் வாங்கலாம்னு மொபைல் கடைக்கு போனா அங்க ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கும், என்ன பிராண்ட் வாங்குறது அப்படின்னு நம்மளே ஒரு கொலாப்ஸா இருப்போம். அந்த டைத்துல நம்ம விவோ வாங்கலாமா, ஓப்போ வாங்கலாமா, சாம்சங் வாங்கலாமா, இல்ல ஒன் பிளஸ் வாங்கலாமா, ரியல்மி, ரெட்மி, ஆப்பிள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு. அந்த பிராண்ட்ல நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம், என்னதான் மொபைல் ஷோரூம்ல ஏகப்பட்ட கம்பெனிகள் இருந்தாலும் அதெல்லாம் ஓன் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிகளா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், விவோ, ஓப்போ, ஒன் பிளஸ், ரியல்மி, ஐக்யூ, இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே தனித்தனி பிராண்டுன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முகமே இருக்கு. அந்த ஒரு முகம் தான் BBK எலக்ட்ரானிக்ஸ். இந்த BBK எலக்ட்ரானிக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. BBK எலக்ட்ரானிக்ஸ் பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் முதல்ல விதையப்பட்டவர் தான் துவான் யாங்பிங். இவரை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இவர் சைனாவில் இருக்கிற ஜியாங்ஸில உள்ள கேபிட்டலான நான்சாங்ல வந்து பிறக்கிறாரு. வான் ஜெய்ஜியாங்ல இருக்கிற காலேஜ்ல வந்து வயர்லெஸ் எலக்ட்ரானிக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெய்ஜிங்ல இருக்கிற டீ ஃபேக்டரியில வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் லேட்டரா ரென்மின் யூனிவர்சிட்டியில மேஜர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் CEIPS, அதாவது சைனா யூரோப் இன்டர்நேஷனல் பிசினஸ் ஸ்கூல்ல வந்து 2 வருஷம் வந்து ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் 1989 ஜாங்ஜான்ல இருக்கிற சிவோ அப்படின்ற ஒரு கம்பெனியில வேலை பார்த்து அங்கேயே சிஓவா மாறி பல சக்சஸ்க்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் காரணமா அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்து, நீங்க என்னடா கம்பெனி வச்சிருக்கீங்க, நான் நடத்த போறண்டா ஒரு கம்பெனி அப்படின்ட்டு பூபுக்கோ அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை காலப்போக்கில் அப்படியே BBKவா மாத்தி பல இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி லேர்னிங் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்டிங்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதுல இருந்து கொஞ்சம் லாபம் பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ ஃபெசிலிட்டிஸோட அதை உருவாக்குறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா டிவிடி பிளேயர், சிடி, MP3 இந்த மாதிரி எல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சு மக்களுக்கு எப்படியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் BBKவோட ஒரு மார்க்கெட்டிங்கா இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவிடி பிளேயர் தான் அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, ஆடியோ பிளேயர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, சிடி, கேஸ்டன் இந்த மாதிரி தயாரிக்க ஆரம்பிச்சு ரொம்பவே கம்மியான ரேட்ல அதிகமான மக்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனாலே இந்த BBK எலக்ட்ரானிக்ஸ் அடுத்தடுத்து அப்படியே மூவ் ஆச்சு அப்படின்றத நம்ம ஈஸியா சொல்லிடலாம். BBK எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ஏதோ ஒன்று மறந்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கு. இந்த BBK எலக்ட்ரானிக்ஸ் முத முதல்ல சைனாவில் இருக்கிற குவாண்டன்ல 18 செப்டம்பர் 1995 துவானும் துவானோட ஃப்ரெண்ட்ஸ்களும் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. இதுக்கப்புறம் தான் லேர்னிங் கம்ப்யூட்டர், வீடியோ கேம், டிவிடி பிளேயர், ஆடியோ பிளேயர், வீடியோ பிளேயர்லாம் தயாரிக்கப்படுது. 1999 துவான் வந்து இந்த கம்பெனி ஒரு கம்பெனியாக மட்டும் இருக்கக்கூடாது, பல கம்பெனியாக மாதிரி பல பிராண்டாக மாற்றி நம்மளுக்கு நாம மட்டும்தான் காம்படிட்டராக இருக்கணும்னு பல பிராண்டை உருவாத்தி ஒவ்வொரு பிராண்டுக்கும் தனித்தனி சிஓவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் வாங்குவீங்க. அதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.